வரலையா? ஏம்பா, ஓனர் வந்துட்டாரு, சம்பளம் கொடுக்குறாங்க பாரு, வர சொன்னாங்க. அப்படியா? ம். அண்ணே, எதுங்கண்ணா நீங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறாங்கப்பா. ஐய், நமக்கு நீ காசு தர போறாங்களா? சீக்கிரம் கை கழுவிட்டு வாங்கடா போலாம். டேய், இந்த காசுலாம் சேர்த்து வச்சு நம்ம கோபியன மாதிரி ஊருக்கு போனோம்டா. அது மட்டும் இல்லடா, காரோட போனோம் நம்ம. அதேதான்டா. சரி வரங்கய்யா. டேய், நீங்க எங்கடா இங்க? சம்பளம் வந்தனா? அதெல்லாம் இங்க வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் தான்டா. அண்ணா, நாங்களும் தான் வேலை செஞ்சோம். டேய், இப்படி எல்லாம் போய் ஊருக்குள்ளார சொல்லிட்டு இருக்காதீங்க. சின்ன பசங்களை வச்சு வேலை வாங்குறன்னு போலீஸ் பிடிச்சிருவாங்கடா. நீங்கள்லாம் வேலைக்காரனுங்களடா, என்னுடைய விருந்தாளிங்க. மூர்த்தி, பசங்க ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறானுங்க. கேட்கறத விட அதிகமாக கொடுத்துரு. புரிஞ்சுதா? புரியுதுண்ணா. போங்க. வாங்கடா. ஏன்னா எங்களை மட்டும் தனியா கூட்டிட்டு போறீங்க? நமக்கு மட்டும் 3 மடங்கு அதிகமா தராங்களாண்டா. அவங்க முன்னாடி கொடுத்தா அவங்களும் கேட்பாங்களே, இல்லனே? ஆமா செல்லம், அதேதான் செல்லம். ஏன்னா நீங்க அதிபதி சாலைங்கல்ல. போங்க போங்க. அண்ணா, ஏன்னா கேட்ட சத்துறீங்க? ஏண்டா, அவன் அவன் அண்ணன் முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவான். நீங்க சம்பளமா கேக்குறீங்க? இதுல இந்த குள்ளையனுக்கு 3 மடங்கு சம்பளமா வேணும். இன்னைக்கு அடிக்கிற அடியில உங்க வாழ்க்கையில இனிமே சம்பளமே கேட்க கூடாதா? நீங்க கேமியா கேமியா, நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறது திங்கிறது தங்கிறது மெசேஜ் பச்சோம். உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கேமியா இருக்கிற 2 அடி 3 மடங்கு சம்பளம் கேமியா கேமியா. ஏய், நான் அடிச்ச கேக்குறதுக்கு நாளி இல்ல, சம்பளம் வேற கேக்குதா உங்களுக்கு? கனவு காணவில்லை,
துக்கம் மறந்து போனதே. கல்லினுள் சிற்பங்களை காண நினைத்தோ ஒளியின் வலியினால் பின்னமானதோ உலகமே இருண்டதே. உன்முகம் இன்று மறைந்ததே. வணக்கம் சார். ஆ வணக்கம். தம்பி சார் என்ன ஒண்ணு கவனி. ஒரு மாச காசு ஒரு செகண்ட்ல போச்சுடா. தலை கட்டி பாருங்க. கொடி கொடி தன கொடி ஐயா ஐயா கொடி என்ன கொடி என்னாச்சு ஐயா. எப்பள்ள கண்ணடி வந்துருவாங்க. நீங்க படுங்க. புள்ள நிச்சயம் வந்துருவாங்க. தூங்குங்க தூங்குங்க. கொடிங்க.